அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடைகளில் நம்ம தள்ளுவண்டியிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கார சட்னி வீட்டில் எப்படி சூப்பராக தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சூழ்நிலையில் தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த சட்னி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 5-6 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் 6-7 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே வதங்கட்டும். இதோட ஒரு 5 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இன்னுமே கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. எவ்வளோ சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். அடுத்து இதோட ரஃபாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வரைக்கும் வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதோட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் 2-2 அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணும் லைட்டாக சேர்க்கறதுனால செம்ம ஃப்ளேவராக இருக்கும் சட்னி. இப்போ இதில் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சொல்ல அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம தக்காளி சேர்க்கலை அப்படின்ற பட்சத்தில் நல்லா புளிப்பு சுவை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ எல்லா பொருளும் வதங்கினதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தான். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்க்கறனால சட்னியோட கலர் பெர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து மிளகாய் தூள் கலந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைப்பாக மட்டும்தாங்க அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. நம்ம சேர்த்த வரமிளகா, அந்த புதினா, கொத்தமல்லிலாம் லைட்டாக தெரியணும், அங்கங்கே நல்லா வந்து தெரியணும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாரிலே ஊற்றிட்டு நம்ம இதில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றலாம். அந்தளவுக்கு நம்ம காரமும் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ தாளிப்பு ரொம்பவே முக்கியங்க. இப்போ எண்ணெயில் லைட்டாக கடுகுழுந்தம் பருப்பை சேர்த்துக்கிறேன். இது பொரிய ஆரம்பித்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன் இது கட்டாயம் சேருங்க. சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று இருந்தால் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வதக்கி அதில் சேர்க்கும் போது அந்த சட்னி நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நல்லா கடிப்படும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சட்னியில் நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ தண்ணி வேணாலும் அந்த சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தாளிச்சதை இதில் ஊற்றி சர்வ் பண்ணால் தள்ளுவண்டி கடை தக்காளி சட்னி தக்காளியே சேர்க்காமல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.